தரவாராயனும் நன்மொழியே நம் பொன்மொழியா. தமிழர்களின் வாழ்வு உலகிற்கு ஒரு முன்னுதாரணம். ஐந்து திணைகளிலும் வாழும் தகுதியும் பழக்கமும் கொண்டவர்கள் நம் முன்னோர்கள். மலைப்பகுதியை விடுத்து காடு பகுதிக்கு வாழத் தொடங்கிய பொழுதே தம்மை சுற்றி உள்ள இயற்கை அறிவினை உணரத் தொடங்கிவிட்டான். அவன் தனது வாழ்க்கை முறையினையும் தனக்கு பிடித்தமான சிலவற்றையும் தான் வாழ்ந்த இடங்களில் ஓவியமாக சிற்பங்களாக செதுக்கத் தொடங்கினான். இதுவே சிற்பக்கலைகளுக்கு அடித்தளமாகவும் அமைந்தது. சிற்பம் அப்படின்னா ஒரு சாலிடா இருக்கக்கூடிய ஒரு பொருள் பேர் சிற்பம். இந்த சிற்பம் சிற்பக்கலா சிற்கலை அப்படிங்கிறது வரும்பொழுது கலைங்கிற ஒரு வேர்டை வந்து கிரீக்கினுடைய வேர்டு கோலா சிற்பக்கொலா அப்படிங்கிறது தான் கலையாக தமிழில் வந்தது. அப்போ சிற்பக்கலை வளரும் கலை, இது வளர்ச்சி ஓவியக்கலை வளர்ச்சி பரிமாணம். சிற்பங்களை செய்து அனைவரையும் இன்புறச் செய்தனர். மகளிரின் கூந்தல் இரும்பு சங்கிலி என சிற்பங்களால் ஆச்சரியமடைய செய்தனர். தமிழர்களின் வாழ்வில் சோழ மன்னர்களே சிற்பக்கலைக்கு அதிக முக்கியத்துவம் தந்தனர். அதிலும் ராஜராஜ சோழன் தன் நாட்டின் வளர்ச்சியினையும் நாகரிகத்தினையும் காலத்தால் அசைக்க முடியாத அளவு வரலாற்றில் பதிவு செய்ய வேண்டும் என்ற ஓர் ஆசை கொண்டார். அதன் முழு வடிவமாகவே தஞ்சை பெரிய கோவில் விளங்குகிறது. தேர் சிற்பங்கள், அவற்றின் வாகனங்களாக விளங்கும் குதிரைகள், யானைகள், மக்களின் வாழ்க்கை முறை என கலைநயத்துடன் தெளிவான உருவங்கள் கொண்ட சிற்பங்களுடன் நிறைந்தே காணப்படுகிறது இன்றைய தஞ்சை பெரிய கோவில். ஒரு சிற்பி ஒரு தொழில் ஒரு விக்கிரகத்தையோ ஒரு ஒரு சிலையோ எடுத்தோம் அப்படின்னா அந்த சிலையை முழுமையாக ஆதியிலிருந்து அந்த ஒரு ஆரம்பத்திலிருந்து முடிவு வரல ஒருத்தனே அதை செய்வான். அதனால் அவனுடைய எண்ணம் பிரதிபலிப்பு உள்ளத்தில் அவன் என்னென்ன நினைக்கிறானோ அதெல்லாம் நுணுக்கங்களை சிற்பங்களை எடுத்துகிட்டு வருவான். அவன் எதை எதை பார்த்தானோ அதெல்லாம் எடுத்துக்கொண்டு அவங்க நினைச்சி எடுத்துகிட்டு போவான். அப்போ அந்த கலைகள்லாம் அவ்வளோ அழகான ஒரு சிற்பங்களை அவங்களுக்கு பார்க்கறதுக்கு முடிஞ்சுது. இப்போ அந்த மாதிரி இல்லை. ஒரு பெண்ணின் சிற்பத்தில் அவளது கூந்தல் வளைவுகளை பின்னல்களை அழகுற செதுக்கிய சிற்பங்களுக்கு பெயர் போன தமிழ்நாட்டில் இன்றைய சிற்பங்களை கடவுள் உருவங்களில் மட்டுமே காண முடிகிறது. சிதைக்கப்பட்டது சிற்பங்கள் மட்டுமல்ல, சிற்பிகளின் வாழ்க்கையும். தற்போதைய காலகட்டத்தில் மனிதன் மகிழ்ச்சி என்பதை விட பொருள் சேகரிப்பிலேயே வாழ விளைவதால் கலை உணர்வு காணாமலே போனது.